எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நமது வெற்றி என்பது 80% சைக்காலஜி, அதாவது நமது உளவியல் கட்டமைப்பை சார்ந்தது. அதே வேளையில் மீதம் உள்ள 20% நமது திறமை, ஆற்றல் மற்றும் உழைப்பை சார்ந்தது என்பதை உலக புகழ்பெற்ற முதன்மையான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நம்முடைய உளவியலை உத்வேகப்படுத்தும் பேச்சாளர் என்று உலக மக்களால் கூறப்படும் உலகின் தலைசிறந்த பேச்சாளர் டோனி ராபின்ஸ் இதை கூறுகிறார். இதுவே வெற்றியின் மாபெரும் ரகசியம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் வேறு யாரையும் கூறாமல் தன்னுடைய வாழ்வில் அடைந்த வெற்றிக்கு இவையே காரணம் எனவும் கூறுகின்றார். இதற்கு முதலில் அவர் கூற வருவது, அவருடைய உரைகளில் அவர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹங்கர், பசி. அதாவது முதலில் நீ உன்னுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ அல்லது நீ தேர்ந்தெடுக்கும் துறையிலோ வெற்றியடைய வேண்டும் என்கின்ற பசி, எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பசி உனக்குள் இருக்க வேண்டும் என கூறுகிறார். நான் கூறும் இந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்கிற முனைப்போடு இருப்பவர்கள் இந்த வார்த்தைகளை மறக்காமல் இருப்பதற்கு குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்வது மிகுந்த பலனளிக்கும் என்று கருதுகிறேன். அடுத்து, தே நெவர் புஷ் தெம்செல்ஸ் பியாண்ட் தே கேன் ஹேண்டில். அதாவது தன்னுடைய எல்லையை மீறி, தன்னுடைய ஆற்றலை மீறி, அவர்களுடைய சக்தியை மீறியவற்றின் மீது அவர்களை வெளிக்கொண்டு வர முயற்சிக்க மாட்டார்கள் என்கிறார். அதாவது என்னவெல்லாம் அவர்களுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு அதை செய்ய முடியுமோ அதையே மறுபடியும் மறுபடியும் செய்துவிட்டு எனக்கு தோல்வி நிகழ்கின்றது, எனக்கு பணமே வருவதில்லை என்பார்கள் என்கிறார். ஒருவர் ஆட்டோ ஓட்டுகிறார். அவருக்கு தன் வாழ்நாளில் எப்படியாவது பணக்காரனாகிவிட வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் என்னதான் அவர் நாள் முழுக்க ஓடாய் தேய்ந்து ஆட்டோ ஓட்டினாலும் ₹500 to ₹1000 மேல் அவரால் சம்பாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ₹10,000 சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவருடைய எல்லையை மீறி அதற்கேற்ற துறையை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் நாள் ஒன்றுக்கு ₹1,00,000 சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அதற்கான துறையை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அவரால் தன் வாழ்நாளில் பணக்காரராக மாற முடியும். அப்படி என்றால் ஆட்டோக்காரர் தன்னுடைய எல்லையை மீறி, ஆற்றலை மீறி ஒரு தொழில் செய்பவராக மாற வேண்டும். இது ஒரு சிறிய உதாரணம். அடுத்து, த்ரெஷோல்ட் ஆஃப் கண்ட்ரோல். நீங்கள் ஜம்பமாக உங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு ஆற்றில் குதித்து காட்டுகிறேன் பார் என்று சவால் விட்டு விடுகின்றீர்கள். இப்போது மலை மீது ஏறி ஆற்றில் குதிப்பதற்கு தயாராகி விடுகின்றீர்கள். ஆனால் இப்போது பயம் உங்களை பாடாய்ப்படுத்தி எடுக்கின்றது. ஆற்றில் குதித்து மரணித்து விட்டால் என்னவாகும் என்று எண்ணத் தோன்றுகிறது. இந்த மாதிரி வேளைகளில் பெரும்பாலானவர்கள் பயத்தின் காரணமாக குதிப்பதற்கு தயங்கிக் கொண்டே நெடுநேரமாக நின்று கொண்டிருப்பார்கள், அல்லது இதெல்லாம் ஒத்துவராது என்று குதிப்பதிலிருந்து பின்வாங்கி விடுவார்கள். ஆனால் அவர் என்ன கூறுகிறார்? நீ குதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயா? அப்படியென்றால் வருவதை எதிர்கொள்வோம், என்ன நேர்ந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று பயத்தை விடுத்து தைரியமான மனப்பான்மையுடன் குதித்து விடு என்கிறார். அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறுகிறார். இந்த மனநிலையை உடைப்பதற்காகவே அவர் நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் பிரேக்கிங் த ஹியூமன் எமோஷன்ஸ் என்று அவர் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் 1,000,000+ வாக் ஆன் த ஃபயர், அதாவது நெருப்பு மீது நடத்தல். இப்படி செய்வதன் மூலம் அவர்களுடைய பயம் விலகி எவற்றையும் தங்களால் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை மனநிலை ஏற்படுவதற்காகவே இந்த பயிற்சி. அவர் கூறுகின்ற முக்கியமான வார்த்தை ஹியூமன் எமோஷன்ஸ், மனித உணர்வுகள். இந்த உணர்வுகள் மூலமாகவே ஒருவருக்கு காதல் ஏற்படுகின்றது, காமம் ஏற்படுகின்றது, குழந்தை பிறக்கின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது, துக்கம் ஏற்படுகின்றது. அதை போன்றே ஒருவர் வெற்றி அடைவதும் அவருடைய உணர்வு சார்ந்ததே என்கிறார். ஒருவர் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான பங்கு அவருடைய மனநிலையை சார்ந்தே அமைகிறது என்கிறார். இங்கு வெற்றி பெற்ற பெரும்பாலானவர்களின் தொடக்கமும் பூஜ்யத்திலிருந்து தொடங்கப்பட்டு அவர்களுடைய அதீத தன்னம்பிக்கை உணர்வுகளாலும் மற்றும் அவர்களுடைய அயராத உழைப்பின் பலனாக இன்று 1,000,000,000,000+ அதிபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு உதாரணமாக திகழக்கூடிய மனிதர்கள் பில்கேட்ஸ் மற்றும் ஸ்டீவ் ஜாப்ஸையும் குறிப்பிடுகிறார். சோனி வாக்மேன் என்ற இசையை கேட்கும் கருவியை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அது மிகவும் பிரசித்தம். ஆனால் இன்று அந்த பொருளே இல்லை. தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது போட்டிகளும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் புதிய பொருட்களை தயாரிக்கின்றீர்கள், புதிய சாஃப்ட்வேர்களை உருவாக்குகின்றீர்கள். ஆனால் அவர் கூறும் வியாபாரத்தின் தாரக மந்திரம், யூ ஹாவ் டு ஃபால் இன் லவ் வித் ஐடியல் கஸ்டமர்ஸ். அடுத்து அவர் கூற வருவது, சக்சஸ் இஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் குட் ஜட்ஜ்மெண்ட்.
வெற்றி என்பது சரியான முடிவுகளை தேர்ந்தெடுப்பதில் உள்ளது. ஆனால் குட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்? அது அனுபவத்தின் அடிப்படையில் வரும். அதே வேளையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபன் கம்ஸ் ஃப்ரம் பேட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது தவறான முடிவுகள், தவறான விஷயங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாகவே நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும் என்கிறார். அடுத்து, வாட் எவர் வி டூ இஸ் த ரிசல்ட் ஆஃப் அவர் பேட்டர்ன்ஸ், நமக்கு என்ன நிகழ்கிறதோ அவை அனைத்தும் நம்முடைய ஆழ்மன பதிவுகள் மூலமாகவே நடைபெறுகிறது. இந்த பேட்டர்ன்ஸ் உருவாவதற்கான மூல காரணம் கண்டிஷனிங் ஆஃப் த மைண்ட் என்கிறார். இந்த உலகத்தில் புத்திசாலிகளும் அறிவாளிகளும் தான் வென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அனைவரும் நேருக்கு மாறாக அவர்களை விட அறிவின் கீழான முதலாளிகளிடம் கை கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். அதனால் அந்த முதலாளிகளை நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. அந்த முதலாளிகளுக்கு இவர்களை ஆளுமை செய்கின்ற திறன் இருக்கலாம், வியாபார சூட்சமங்கள் தெரிந்திருக்கலாம். அடுத்து, ஹேவிங் எ மிஷன் லார்ஜர் தேன் யுவர் செல்ஃப், முன்னரே கூறியது போல உங்கள் ஆற்றலை விட மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதற்கான பயணத்தை நோக்கி செல்வது. அப்சஸ்ட் வித் ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள், எதை நோக்கி செல்கிறது உங்களுடைய பயணம், அப்படி சென்று அதை அடைந்தால் அவை உங்களுக்கு நன்மை பயக்குமா என்பதை தீர்மானிப்பது. அடுத்து, ஃபாலோ யுவர் பேஷன், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறை உங்களுக்கு பிடித்த துறையாக இருக்கும் பட்சத்தில் அதனை நீங்கள் மேலும் ஈடுபாட்டுடன் செய்து வெற்றி பெற முடியும். அடுத்து, சீக் அண்ட் யூ ஷால் ஃபைண்ட், நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அவையே உங்கள் கண்களுக்கு புலப்படும். அதனால் நீங்கள் எதை தேடுகின்றீர்கள் என்பதை முடிவு செய்துவிட்டு தேடுங்கள் என்கிறார். அடுத்து, யூ கெனாட் லீட் இஃப் யூ ஆர் லிவிங் இன் ஃபியர், நீங்கள் ஒரு தலைவராகவோ அல்லது ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கும் நபராகவோ இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள், இடையூறுகள், போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அதனால் பயம் என்கிற எதிர்மறை சக்தி உங்களிடத்தில் இருப்பின் உங்களால் நிச்சயமாக தலைமை தாங்கும் நபராக வெற்றி பெற முடியாது என்கிறார். கடைசியாக, டிசிப்ளின் யுவர் டிசப்பாயின்ட்மெண்ட், உங்களுக்கு தோல்வி வந்துவிட்டது, அதனால் நீங்கள் மனம் துவண்டு போய்விட்டீர்கள். அப்போது எதனால் உங்களுக்கு தோல்வி வந்தது என்பதை தீர ஆராய்ந்து அவற்றை சீராக ஒழுங்குபடுத்திக் கொள்வது, இவையே அவர் கூற வரும் வெற்றிக்கான காரணம் எனவும் கூறுகிறார். ஆகவே இதனை கடைபிடித்து உங்கள் வாழ்வில் வெற்றிகள் பல பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு பதிவில் உங்களுக்கு ஆற்றலாக ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம். எங்களது பல்வேறு விதமான பயிற்சிகள், கருத்தரங்கங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் புத்தகங்கள், குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும்.